ஹலோ கைஸ், இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரலாக தாண்டி ரிப்பன் பில்டிங்குக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. கடை பேர் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் தர்பார் ரெஸ்டாரண்ட். எப்பயுமே இது பிஸியாக இருக்கிற ரெஸ்டாரண்ட், ஏன்னா இது மெயின் ஜங்ஷனில் இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன ஃபுட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1955 ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டஸ்ட் பில்டிங். அந்த விண்டேஜ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ எப்படி டேஸ்ட் இருக்கு நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். மெனுக்கார்டை வாங்கி என்ன ஐட்டம் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரானே பார்த்தீங்கன்னா 8 ஐட்டம் வச்சுருக்காங்க. சில்லி ப்ரான், ப்ரான் கோல்டன் ஃப்ரை, ப்ரான் மஞ்சூரியன், ப்ரான் பெப்பர், ப்ரான் மசாலா, கறி, அந்த மாதிரி 8 ஐட்டம் வச்சுருக்காங்க. ஈவன் ப்ரான் 65 எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ ப்ரான் மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஃபிஷ் ஐட்டமும் வச்சுருக்காங்க. ஃபிஷ் மசாலா, ஃபிஷ் ஃப்ரைடும் இருக்குது, ஃபிஷ் மஞ்சூரியனும் இருக்குது. ஈவன் எக்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது. எக் பரோட்டா, சிலோன் எக் பரோட்டா, அப்புறம் ஆம்லேட், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. அதில் நம்ம கொஞ்சம் ஐட்டம் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மீல்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் மட்டன். இது எந்த டைமிங்கில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 to 2:30 மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ ரைஸ், அதில் சிக்கன் கீ ரைஸ் அண்ட் மட்டன் கீ ரைஸும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 PM to 2 PM மட்டும்தான் கிடைக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜூஸும் ஸ்நாக்ஸும் தான் ரொம்ப ஃபேமஸ். அவங்க ப்ரிப்பேர் பண்ண உடனே எல்லா ஐட்டமும் காலி ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லா ஐட்டமும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 11 to 3 போனால் மட்டும்தான் நீங்கள் எல்லா டிஷ்ஷும் வந்து ட்ரை பண்ண முடியும். நாங்கள் போன டைம் ஈவினிங் ஆனதுனால எங்களால் வந்து எந்த ஸ்நாக்ஸுமே ஆர்டர் பண்ண முடியல. கேட்டால் எல்லா ஸ்நாக்ஸும் காலி ஆகிடுச்சுன்ட்டாங்க. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ் என்னென்ன சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன டிஷ் ட்ரை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிங் சிக்கன் பிரியாணி தான். பிரியாணியோட டெஸ்டர் பார்த்தீங்கன்னா சும்மா அருமையாக இருந்துச்சு. அந்த ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக நல்லா பாஸ்மதி ரைஸில் குக் பண்ணனால சும்மா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு வருத்தம், அதனால் சூடாக இல்லை, அதுதான் ஒரு வருத்தம். ஸோ பிரியாணி சாப்பிட்றதுக்குனேன்னு ஒரு முறை இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ரைத்தாவை போடுறோம். பிரியாணி கூடயே வந்து அவங்க ஒரு சால்னா கொடுத்துருந்தாங்க, அந்த சால்னாவோட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பைட் போனோம். சரி, இப்போ எப்படி டேஸ்ட் இருக்கு நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். குழம்பு தேய்ச்சி ரைத்தா வச்சிடலாம். சூப்பராக இருக்கு ரைத்தா குழம்போட ஊற்றி சாப்பிட்றதுக்கு. சூப்பராக முதல்ல கறியை நம்ம பிச்சு வச்சாச்சு, அதுக்கப்புறம் ரைத்தாவும் வச்சாச்சு, அதோட சேர்த்து முட்டையும் வச்சாச்சு. ஆல்ரெடி அதில் ஷால்னா இருந்ததுனால அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வாய் போனோம் பாருங்க, ஆஹா, சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அந்த கிரேவி ஊற்றாமல், நம்ம லோக்கல் லாங்குவேஜை சொல்லணும்னா சால்னாவை ஊற்றாமல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பிரியாணி ஓகே தான். ஆனால் அந்த சால்னாவோட ஊற்றி சாப்பிடும் போது செமையாக இருந்துச்சுங்க. நான் இந்த பிரியாணி கொடுக்குற ரேட்டிங் 4 out of 5. நம்ம அடுத்து ட்ரை பண்ண போகிறது அவங்களோட சிக்னேச்சர் டிஷ், வீட் பரோட்டா. கோதுமையில் செஞ்ச பரோட்டான்றனால ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பயந்தால பரோட்டா டேஸ்ட்டுக்கு ஈக்குவல் வருமானு தெரியல. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும். ஸோ முதல்ல நம்ம நல்லா அந்த பரோட்டாவை பிச்சு போட்டுட்டு அது கூட நம்ம சைட் டிஷ் என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா. ஸோ இது வரைக்கும் நானும் ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டதில்லை, அங்கே தான் முதல் தடவை ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிரேவியை அதில் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அந்த பரோட்டாவை ஊற வைப்போம். பாயில் பார்த்தீங்கன்னா 2 ஆட்டுக்கால் இருந்துச்சு, நல்லா பெருசாகவே இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது ஆக்சுவலாக சிக்கனில் இருக்க மாதிரி லெக் பீஸ் நல்லா சதையாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்தளவுக்கு அதில் பார்த்தீங்கன்னா சதை எதுவும் இல்லை, லைட்டாக கொழுப்பு தான் இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு.
கோதுமை பரோட்டா ஆட்டுக்கால் பாயில் நல்லா ஊறி தயாராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பைட் போனேன், ஆனால் மைதா பரோட்டா மாதிரி டேஸ்ட்டு அந்தளவுக்கு இல்லை. சப்பாத்தியில் லேயர் லேயராக பண்ணி போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் ஓவராலாக ஓகே தான். நம்ம ஆட்டுக்கால் பாயில் நான் சாப்பிட்டனால எனக்கு என்னமாவது ஓகேவாக தெரிஞ்சுதான் என்ன தெரியும். நீங்கள் வேறு எதனா சைட் டிஷ்ஷோடு அதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. ஸ்வீட் பரோட்டாக்கும் ஆட்டுக்கால் பாயக்கும் நான் கொடுக்குற ரேட்டிங் 3 out of 5. அடுத்தது நம்ம ட்ரை பண்ண போகிறது எக் ஆஃப் ஃப்ரைட். இந்த டிஷ்ஷை பார்த்த உடனே எனக்கு மாஸ்டரை தான் வந்து பாராட்டணும்னு தோணுச்சு. முட்டையை உடச்சி போட்டு அந்த மஞ்சக்கரு உடையாமல் எவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. ஆஹா, அது பார்க்கும் போதே செம அழகாக இருந்துச்சு. அதோடு சேர்ந்து அந்த பெப்பரும் உப்பும் போட்டு ஒரு ஃபஸ்ட்டு பைட் போனோம் பாருங்களேன். எங்கேயோ அப்படியே மேலே பறக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ரெண்டாவது பீஸ் இருந்துச்சு, அவனை மட்டும் விடுவேனா, அந்த மஞ்சக்கரு அப்படியே உடையாமல் அப்படியே வாயில் எடுத்து போட்டோம் பாருங்கள் டேஸ்ட்டு. ஆஹா, அதெல்லாம் சாப்பிட்டாதாங்க. என்னடா பன் பட்டர் ஜாம் வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கேக்கு ஆர்டர் பண்ணோம். கேக்கு அதுக்கப்புறம் சில பல ஐட்டங்கள்லாம் ஆர்டர் பண்ணால் அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டான். சரி, வேறு என்ன தான் இருக்குன்னு அவங்ககிட்ட கேட்கும் போது எங்களோட டிஷ் பன் பட்டர் ஜாம் ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருக்கும்னா நம்ம விடுவோமா? அதையும் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அடுத்து அவங்க ஃப்ரோசன் டெசர்ட் ஐட்டத்தை பார்த்துட்டு சில பல ஐட்டங்கள்லாம் ஆர்டர் பண்ணோம். இதை பார்க்கலாம் என்னென்னு. ஸோ மொதல் ஐட்டம் நேஷ்னல் ஸ்பெஷல் ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சாக்லேட் லஸ்ஸி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கேரமல் புட்டிங் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நேஷ்னல் ஸ்பெஷல் ஃபலூடா ஆஃபீஸை ட்ரை பண்ணி பண்ணலாம், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. ஓவராலாக எல்லா டிஷ்ஷும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் மெனுவில் பார்த்த டிஷ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய டைம் 11 to 3 ஈவினிங் டைம்லலாம் போனால் சில டிஷ்ஷஸ்லாம் இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.